நம்ம சேனலில் சைக்காலஜிக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கால அளவைகள் அதாவது கிழமைகள் கணக்குகள் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். இப்போ ஒரு வாரம் அப்படின்னா 7 நாட்கள், அதே இது ஒரு வருடம் அப்படின்னா 365 நாட்கள். இந்த 365ல் 7 வந்து நீங்கள் டிவைட் பண்ணால் 52 வாரங்கள் ப்ளஸ் ஒரு நாள் வரும். ஸோ இது மட்டுமே தெரிஞ்சால் போதும், நீங்கள் இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுலேருந்து ஒரு 3 சம் பார்ப்போம், 3 வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் 2014 May 12 திங்கட்கிழமை, அதே ஆண்டு July 15 என்ன கிழமை என காண்க. ஸோ இதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா May 12 திங்கட்கிழமை. இப்போ மே மாதத்தில் உள்ள மொத்த நாட்கள் வந்து 31. ஸோ அப்போ அந்த 31லிருந்து இந்த 12 சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த 12 மைனஸ் பண்ணால் மீதி 19 நாட்கள். ஸோ இப்போ May 19, அதுக்கப்புறம் ஜூனில் வந்து மொத்தம் 30 நாட்கள் இருக்குது, அதுக்கப்புறம் ஜூலை மொத்தம் 15 நாட்கள். அது ஏன்னா 15 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 15 நாட்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கூட்டணும். இதை கூட்டினீங்கன்னா 64 வரும். அந்த 64 டிவைட் பை 7, அதாவது ஒரு வாரத்தோட நாட்கள் 7 நாட்கள், அதனால் டிவைட் பை 7 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 9 வாரங்கள் ப்ளஸ் 1 நாட்கள் வரும். இந்த ப்ளஸ் 1 நாட்கள் எக்ஸ்ட்ரா வர்றதை தான் நம்ம கணக்கு பார்க்கணும். ஸோ 1 நாட்கள் இப்போ May 12 திங்கட்கிழமைனா ப்ளஸ் 1, அப்போ 1 நாள் கூட்டினா செவ்வாய்க்கிழமை, அப்போ ஆன்சர் வந்து செவ்வாய்க்கிழமை. அப்புறமா ரெண்டாவது செம்மு 2014 April 16 புதன்கிழமை, அதே ஆண்டு October 30 என்ன கிழமை என காண்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், April 16 புதன்கிழமை. இப்போ ஏப்ரலோட மொத்த நாட்கள் 30. இப்போ 30 மைனஸ் இந்த 16 கழிச்சிங்கன்னா மீதி 14. இப்போ ஏப்ரல் மாதம் 14 நாட்கள் இருக்குது, அப்புறமா மே மாதம் 31 நாட்கள் இருக்குது, அப்புறம் ஜூன் 30 நாட்கள் இருக்குது, ஜூலை 31 நாட்கள் இருக்குது, ஆகஸ்ட் 31 நாட்கள் இருக்குது, செப்டம்பர் 30 நாட்கள் இருக்குது, அக்டோபர் 30, ஏன்னா அக்டோபர் 30 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க, அக்டோபர் 30 நாட்கள். இது எல்லாமே மொத்தமாக கூட்டினீங்கன்னா 197 நாட்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 197/7 அதாவது வாரத்தோட நாட்கள் 7, அது 7 வகுத்தீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 28 வாரங்கள் ப்ளஸ் 1 நாட்கள் ப்ளஸ் 1 நாட்கள் வந்ததுனால April 16 புதன்கிழமைனா ப்ளஸ் 1, அதற்கு அடுத்த நாள் வியாழன், இப்போ ஆன்சர் வியாழன். அப்புறமா 3வது செம்மு, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2014 August 6 புதன்கிழமை எனில், அதே ஆண்டு June 10 என்ன கிழமை என காண்க. இப்போது ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து அதுக்கு முன்னால் உள்ள மந்த், ஸோ இது வந்து ரிவர்ஸில் போகணும். அப்போ ஆகஸ்ட் வந்து 6 நாட்கள் இருக்குது, இந்த 6 வந்து புதன்கிழமை, அப்போ ஆகஸ்டில் 6 நாட்கள், அதுக்கு முன்னாடி ஜூலை மந்த்து 31 நாட்கள், அப்புறம் ஜூன் மந்தில் வந்து மொத்தம் 30 நாட்கள் இருக்குது, இங்கே 10 வரை கொடுத்துட்டாங்க. அப்போ 30 - 10 கழித்தோம்னா 20 நாட்கள். இப்போ மொத்தம் அதுக்கடுத்து கூட்டணும். ஸோ இந்த ஆகஸ்ட்டு ஜூலை ஜூன் இதை கூட்டினோம்னா 57 நாட்கள். இந்த 57/7 வாரத்துடைய நாட்களை போட்டோம்னா 8 வாரங்கள் ப்ளஸ் 1 நாட்கள் ப்ளஸ் 1 நாட்கள் இருக்கிறதுனால புதன்கிழமை 6 இது வந்து ரிவர்ஸில் போகிறதுனால 1 வந்து மைனஸ் பண்ணணும், அப்போ இது செவ்வாய்க்கிழமை.
ஸோ ஆன்சர் வந்து செவ்வாய், ஜூன் 10ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிழமைகள் கணக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். 30 நாட்களா 31 நாட்களா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சம் வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். சைக்காலஜி சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, சைக்காலஜிக்குன்னே தனியாகவே பிளேலிஸ்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கிறோம்.